வணக்கம் நண்பர்களே. உண்டி சுருக்கிடீர் பெண்டிற்கு அழகு என்பது பழமொழி மட்டுமல்ல, உண்மை வரிகள். நம் முன்னோர்களின் வார்த்தைகளை ஆராய்ந்தால் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்கும். பெண்கள் அளவோடு உண்டால் அவர்களுக்கு அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியமும் தான். நம் உண்ணும் உணவு எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு சக்தியாக மாற்றும் மந்திர செயலை செய்யும் கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுநீரகம் போன்ற அனைத்து முக்கியமான உறுப்புகளும் அமைந்துள்ள இடம் வயிற்றுப்பகுதி. தொப்பை போடுவதால் அனைத்து உறுப்புகளின் செயல்களும் மந்தப்பட்டு இன்று சர்க்கரை நோய், பித்தப்பைக்கள், கல்லீரல் வீக்கம், பிசிஓடி போன்ற நோய்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம். வயிற்றுப்பகுதியில் அதிகமாக கொழுப்பு சேராமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். உடல் எடையை குறைக்க மார்க்கெட்ல ஏராளமான மருந்துகள் விளம்பரப்படுத்துறத பார்க்குறோம். தேவையில்லாத சதை கொழுப்பை கரைக்க மாத்திரைகளை மட்டும் உண்டால் போதும் என்பது அர்த்தமில்லாத கருத்து. விறகை எரித்தால்தான் அக்னி கிடைக்கும். அதுபோல யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்தால்தான் உடல் எடையை குறைக்க முடியும். சிலர் நொறுக்கு தீனிகள், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகம் விரும்பி சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. போண்டா, பஜ்ஜி போன்ற ஸ்நாக்ஸ் வகைகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. அவர்களுக்கு உடல் எடையை குறைக்க, பசி தீயை கட்டுப்படுத்த, கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைத்துக்கொள்ள நத்தைச்சூரி வேர் கொண்டு செய்யப்பட்ட கஷாயத்தை குடித்து வந்தால் பசி குறையும், கொழுப்பு அளவு கட்டுப்படும். கார்சினியா கம்போஜியா கோடம்புளியினால் செய்த மருந்தினை எடுத்துக்கொண்டால் ஸ்நாக்ஸ் உண்ணும் எண்ணம் வராது, பசி தீ கட்டுப்படும், உடல் எடை குறையும். இயந்திரமாக வாழ்கிறோம். ஒரு நிமிடம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையை பற்றி யோசிப்போம். நம் அனைவரின் ஆயுட்காலத்தை நீடிப்போம். நன்றி நண்பர்களே.